பார்க்கலாம். இப்ப சரியா இருக்கும் நினைக்கிறேன், இவ்வளவு நேரம் அப்படின்னு. இதே புறமாக கொடுக்கப்படும் பரிசாக இருக்க வேண்டும். அனைவரும் ஒரு பரிசை அன்பின் சின்னமாகவே கருதுகின்றார்கள். ஒரு பரிசாக கொடுக்கப்பட்ட இதனுடைய பெருமதியும் அந்த பொருளினால் அன்றி எவ்வளவு அன்புடன் அது கொடுக்கப்பட்டது என்பதை பொறுத்தே உள்ளது. ஆகவே பரிசுகளை கொடுக்கும் வழிமுறையால் தொடர்ந்தும் முன்னேறுங்கள். உங்களுக்கு புரியுதா? பரிசுகளை கொடுக்கும் வழிமுறையால் அந்த கணத்தை பரிசை பெறுகிற மாதிரியும் கொடுக்கிற மாதிரியும் அந்த அனுபவங்கள் தான் வாழ்க்கை. இது இலகுமானதா அல்லது கஷ்டமானதா? உங்களின் பொக்கிச களஞ்சியம் நிறைந்துள்ளது இல்லையா? சோ அதுக்கு என்ன செய்ய போனோம்? எனக்குள்ள அந்த பொக்கிசம் களஞ்சியம் நிறைந்திருந்தால்தான் நான் பரிசையும் கொடுக்கலாம். என்ன எனக்கு நிறைஞ்சிருக்கிற முதலாவது பொக்கிச களஞ்சியம் என்ன? ஞானம், தெய்வீக குணங்கள், சக்திகள். சோ இதுகளெல்லாம் என்ன செய்ய போனோம்? அதன் அடிப்படையில அந்த நிகழ்காலத்தை உருவாக்க வேணும். நீங்க கொடுக்கறதுன்றது இன்னொரு கொடுக்கறதுன்றது இல்ல. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்காலத்துல வாழ்க்கையின் அனுபவத்தை பரிசாக்கணும் அல்லது மேன்மையாக்கணும்னா உங்களுக்கே நீங்க கொடுக்குறீங்க மாதிரியும், அதை கொடுக்கறதுக்கு உதாரணத்துக்கு பகுதியை பரிசு கொடுக்கறதுக்கு காசு இருந்துதான் வாங்கி கொடுக்கலாம்ன்ற மாதிரி உங்கள்கிட்ட ஞானம் இருக்கவனும் அல்லது தெய்வீக குணங்கள் இருக்கவனும் சக்திகள் இருக்கவனும் ஆதி குணங்கள் இருக்கணும் எல்லாத்துக்கும் அதையெல்லாம் வச்சு இந்த ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு வினாடியும் அந்தந்த இந்த நிகழ்காலத்தை அனுபவிங்க. நிகழ்காலத்தை அனுபவிங்க. சோ உங்களது பொக்கிச களஞ்சியம் நிறைந்துள்ளது இல்லையா? அல்லது பரிசுகளை கொடுப்பதன் மூலம் உங்களின் பொக்கிச களஞ்சியம் குறைந்து விடுமா? நீங்கள் சிறிதளவு களஞ்சியத்தை சேமித்துள்ளீர்கள் இல்லையா? கொஞ்சமாவது இருக்குதான். ஏன் நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு கொஞ்சம் களஞ்சியம் இருக்குதா? கொஞ்சமாவது அடியிலையாவது கொஞ்சம் பானையில அடியிலையாவது கொஞ்சம் கிடக்குதா? அல்லது நிறைய இருக்குதா? அள்ளக்கூடியதா இருக்குதா? வலிக்க வேண்டி இருக்குதா? ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அதை தவிர வேற இல்லை. சில பேர் என்ன எடுத்து எடுத்து போட்டு பல செல்வத்தையும் எடுத்து போட்டு சட்டியை மோட்டையாக்குற மாதிரி சந்தோஷத்தை இழந்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா? அது அப்படி இல்லை, இது அப்படி இல்லை, அதை அவை அப்படி செய்யல, அவை எப்படி சொன்னார்கள், உலகத்தில் நடக்குது, அது நடக்குது, எல்லாமே என்ன பரிசு கொடுக்கிறார்களா? அவர்கள் வாழ்க்கையே இழக்கின்றார்கள். அது வருகிறதும் இல்லை, நாம தான் அப்படி நடக்கிறோமா இல்லையா? இனிமேல் இருந்து நான் ஒரு அவியுக்த பராமரிப்பை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் நான் இந்த பொக்கிச களஞ்சியத்தை வச்சுக்கொண்டு நான் என்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவோம். சோ இதுல இந்த இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நான் சில பொறுப்புள்ளவன் நான் நினைச்சிட்டு நான் ஒரு பொறுப்புள்ளவன், நான் சில குடும்பத்தலைவன் அல்லது சென்டர்ல நான் பெரிய ஆள் அல்லது முக்கியமான ஆள் என்று சொல்லி நாங்க என்ன செய்கிறோம்? மற்றவர்களை நான் திருத்தோணும்ன்ற மாதிரியும், ஏன் அப்படி இல்லை, ஏன் இப்படி இல்லை, அதை செய்யல, இதை செய்ய இல்லையான்ற விஷயம் என்ன செய்யுது?
என்னுடைய சந்தோஷத்தை அளக்க தேவையில்லாம அடுத்து போட்டு நான் சந்தோஷத்தை அளக்க அந்த 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 நிகழ்காலத்தை நான் ஒரு பரிசு கொடுக்கறதாக ஆக்கிட்டேன். ஆனால் உண்மையான சேவை என்ன? நான் அந்த பரிசை பெறுகின்ற அல்லது பரிசை கொடுக்கின்ற அந்த அனுபவத்தை பெறுகின்றவனாக இருக்கிறவனாக இருந்தால் அது என்ன? மற்றவர்களுக்கு சேவையா? நான் சந்தோஷமா இருந்தா மற்றவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் சந்தோஷமா இருந்தா மற்றவர்களுக்கு ஒரு ஒரு அன்பு கிடைக்குது, எல்லாமே உதவி கிடைக்குது, அவர்களுக்கு ஒரு உதாரணமாக நான் இருக்கிறேன், அவர்களும் அப்படி வாழணும் கொண்டு விரும்புவார்கள், எல்லாமே நடக்கும். சோ இனிமேல் நான் அதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு என்ன செய்யறது, அதையும் இப்படி இதையும் இப்படின்றதுக்கான கேள்வியை இருக்கு. சோ நீங்கள் சிறிதளவுக்காக களஞ்சியத்தை சேமித்துள்ளீர்கள் இல்லையா? அன்புடன் ஒரு வினாடி திருஷ்டி, அன்புடன் ஒத்துழைப்பு, அன்புடன் வினாடி திருஷ்டி, அன்புடன் ஒத்துழைப்பு, அன்பான உணர்வுகள், இனிமையான வார்த்தைகள், உங்களின் இதயபூர்வமான மேன்மையான எண்ணங்கள் என்ற பரிசுகளை வழங்குங்கள். இந்த பரிசுகள் போதுமானவை. நிகழ்காலத்துல இந்த நேரத்துல அதை செய்து கொண்டு கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன், நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன், அதை கொடுத்து கொண்டிருக்கிறேன். தற்காலத்தில் பிராமண ஆத்மாக்களான உங்களின் பக்தர்கள், உங்களுடன் தொடர்பிலும் உறவு முறையிலும் இருப்பவர்கள், மனவிரத்தியில் உடன் இருக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் இந்த பரிசுகளே தேவைப்படுகின்றன. அவருக்கு ஒரு அட்வைஸும் தேவையில்லை, வழிகாட்டல் தேவையில்லை. அன்பான உணர்வுகள், இனிய வார்த்தைகள், இதயபூர்வமான மேன்மையான எண்ணங்கள், அன்புடன் ஒரு திருஷ்டி, அன்புடன் ஒத்துழைப்பு, இதெல்லாம் அழைத்த அவர்கள் யாரும் உங்களுடைய பக்தர்கள். உங்களுக்கு உங்கள ஏதோ ஒரு வகையில தொடர்புல வர்றார்களோ அல்ல சுத்தி இருக்கிறார்களோ அவங்களா பக்தர்கள். ஸோ அவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில உங்களால துன்பம் கிடைச்சா அது சரியாது, உங்களுக்கே தெரியாது நீங்க துன்பம் கொடுக்குறீங்கன்றது. இப்ப நீங்கள் வந்து இந்த நிகழ்காலத்துல நீங்க வாழ இல்லையா, நீங்கள் சந்தோஷமாக, அதாவது இந்த நேரத்துல நான் ஆகா என்னுடைய எண்ணம், என்னுடைய உலகம், என்னுடைய நிலையான ஸ்திதியின் அடிப்படையில வருகின்ற அந்த சம்பவங்களை நான் ஆகா ஆகா என்று ஆக்குகின்ற அந்த நிலையில நீங்க இல்லை என்று சொன்னால், நீங்கள் துன்பத்தோடையோ அல்லது பழைய விஷயங்களையோ வேற கவலையில நீங்க சந்தோஷமாக இல்லை என்றால் அது மற்றவர்களுக்கு ஆதாரமாக இல்லை, எந்த விதத்துல நீங்க ஆதாரத்தை கொடுக்க இல்லை. சோ மனவிரோ பவர் சொல்லுன்றா, பிராமண ஆத்மாக்களான உங்களின் பக்தர்கள் உங்களுடன் தொடர்பிலும் உறவு முறையிலும் இருப்பவர், அனைவருத்தியுடன் இருக்கும் ஆத்மாக்கள் அனைவருக்கும், அந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் இந்த பரிசுகளே தேவைப்படுகின்றன. ஏனைய பரிசுகள் அல்ல, நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்ன்றது இல்லை. இப்ப கிறிஸ்துமஸ் நியூ இயர் என்றால் நாங்க வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி கொண்டிருப்போம் இல்லையா? சும்மா போகிறார் சும்மா போயிடல, அதுக்காக போவீங்களையும் கஷ்டமாக ஈட்டுக் கொள்ளுவோம்மா, இது நல்ல கிட்ட வழியோ, அத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு. சோ நீங்க பாவன சொல்ற அன்பான திருஷ்டி போய் திருஷ்டி கூட அந்த அண்ணன் யோசனமா இருக்கலாம், அது ஓகே. சோ அன்பான திருஷ்டி, அன்பான ஒத்துழைப்பு, அன்பான உணர்வுகள், இனிமையான வார்த்தைகள், இதே உருவமான மேன்மையான எண்ணம் பரிசுகளை வழங்குங்கள். அது கூட இருந்துதான் உங்களிடம் இவற்றின் களஞ்சியம் இருக்கின்றதல்லவா? எனவே ஒவ்வொரு நிகழ்கால கணமும் கடந்த காலமாக மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அருள்பவர்கள் ஆகுங்கள். சகல வகையான ஆத்மாக்களும் தொடர்ந்து உங்களின் புகழை தமது இதயபூர்வமாக பாடுவார்கள். அச்சா,
உங்களின் புகழை இதயபூர்வமாக வார்த்தையில் சொல்ல மாட்டார்கள், இதயபூர்வமாக பாடுகிறார்கள். எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கடந்த காலத்தை பற்றி சொல்லிட்டார், என்னிடம் கடந்த காலம் எப்படி போகணும், என்ன மாதிரி கடந்த காலம் முடியணும், அதுல எந்த வித மனஸ்தாபம் இல்லாத மாதிரி அது பெருமையாகத்தான் அது முடியணும், உங்களோட கதை சொல்ற மாதிரி இருக்கணும், உங்களோட கீர்த்தனைகள் பாடுற மாதிரி இருக்கணும், நிகழ்காலம் அப்படி இருக்கணும், பரிசுகளை கொடுக்கறதாக இருக்கணும். எதிர்காலத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனைவரும் உங்களை கேட்கின்றார்கள், இறுதியில் எதிர்காலம் என்னவாக இருக்கும் அவர்கள் கேட்கிறார்கள். இறுதியில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாள் எப்படி முடிய போதுன்றது இன்னைக்கு எனக்கு முதலே தெரியும், என்னால் உருவாக்குறது. சோ அதான் அந்த அதாவது உங்களுடைய நோக்கம், உங்களுடைய இலக்கு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குறது. நான் லக்ஷ்மி நாராயண் ஆகிறன்றது அது அல்டிமேட் இலக்கு. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக முடியுது, நல்ல அனுபவங்களை நான் பெறுகின்றேன், நல்ல அனுபவங்களை நான் கொடுக்கின்றேன் என்றத நீங்க உருவாக்குங்க. உருவாக்கிட்டு அத இந்த கர்ம சேத்திராவில் காட்டுங்க. அவ்வளவுதான். என்ன நடக்க போகுதோ, எங்க போகும்பொழுது முடியும், என்ன செய்ய போகுது போகக்கூடிய, இப்ப நீங்க சரி அந்த ஷாப்பிங் மால்ல லைன்ல நிற்கிறீங்கன்னாலும் கூடி, நான் இந்த ஒரு மணி அலுவல நேரத்தை நான் இப்படி கழிக்க போகின்றேன் என்ற இலக்கு வேற உங்களுக்கு. இன்னைக்கு இந்த கிளாஸ் எல்லாம் நான் நல்ல அனுபவத்தை பெற போகின்றேன் என்றா நீங்க தயாராகிறீங்க, இல்லையா நீங்க தயாராக இல்லையென்றா கதவை மூட்டுனா மூடினா அங்க என்னதான் வந்து உள்ளுக்க வர வந்தாலும் நீங்க திறக்க இல்லையாண்டா ஒன்றுமே இல்லை. அதான் அந்த விஷயம். சோ இந்த எதிர்காலம், சோ இறுதி அனைவரும் உங்களை கேட்கின்றாலும் இறுதியில் எதிர்காலம் என்னவா என்னவாக இருக்கும், எதிர்காலம் ஆகான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதை நீங்கள் அந்த அந்த வைப்ரேஷனை மற்றவர்களுக்கு காட்டவும் கொடுக்கும், அவர்களுக்கு தெரியாது. நீங்க உங்களை பார்த்துட்டா சந்தோஷமா இருக்கிற, நானும் சந்தோஷமா இருக்கேன், அவர் ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார், லட்சியத்தோடு இருக்கிறார், நானும் அந்த லட்சியத்தோட நோக்கத்தோடு இருக்கும். அப்ப என்ன அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக ஆகிறீங்க இல்லையா? தூண்டுதல் இருக்கும், ஆதாரம் இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் கை அவர்களுக்கு கை கோக்குறீங்கள். இதுதான் பாவங்களுக்கு செய்கிறார். உங்களின் முகச்சாயல்களின் மூலம் எதிர்காலத்தை வெளிப்படுத்துங்கள். முகத்துல தெரியும், சிரிப்பு தெரியும், இப்ப மாஸ்க் போடுறதால தெரியாது, அப்ப கண்ணுல தெரியும், அப்ப இது நல்ல பிராக்டிஸ். கண்ணுல தெரியும் இல்லையா, சிரிக்கிறீங்களா சிரிக்கலையான் கண்ணுல தெரியும். சோ அப்ப கண் தான் மிகப்பெரிய ஒரு கம்யூனிகேஷன் டூல்ஸ், பாய விட. சோ கண்ணுல தெரியும் சிரிக்கிறீங்களா இல்லையான். சோ கண்ணில் அவளுக்கு அந்த சந்தோஷத்தை காட்டும், நல்ல ஒரு பிராக்டிஸ். அடிக்கடி மாஸ்க போட்டுட்டு அந்த பிராக்டிஸ் செய்யுங்க. சோ எதிர்காலத்தை வெளிப்படுத்த உங்கள் முகச்சாயர்கள் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எதிர்காலத்தில் மக்களின் கண்கள் எப்படி இருக்கும், எப்படி கண்கள் இருக்கும்ன்றத இப்பவே காட்ட வேண்டும். எதிர்காலத்தில் புன்னகை எவ்வாறு இருக்கும், எதிர்காலத்தில் உறவு முறைகள் எவ்வாறு இருக்கும், வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், உங்கள் முகச்சாயல்கள் இவை அனைத்தின் காட்சிகளையும் அருள வேண்டும். உங்களுடைய முகம் இதனுடைய காட்சிகள் அனைத்தையும் அருள வேண்டும். என்ன மாதிரி உறவு இருக்குது, என்ன மாதிரி புன்னகை இருக்குது, என்ன மாதிரி கண்கள் இருக்குது என்றதை இப்ப காட்டும், அதை பங்கேற்று காட்டு. உங்களுக்குள்ள அந்த உலகம் எப்படி இருக்குது, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது, உங்கள் நிலையான ஸ்திதி எப்படி இருக்குன்றதன் அடிப்படையில் நீங்க உருவாக்குறீங்க. சோ உங்களது திருஷ்டி எதிர்கால உலகை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். சோ திருஷ்டிக்கான முதல் படிகள் என்ன? சிமிர்த்தி, விருத்தி, திருஷ்டி, சரியா? சோ அதுக்கப்புறம்தான் திருஷ்டி. சோ சிமிர்த்தி என்றது என்ன? உங்களுடைய எண்ணம், உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுடைய எண்ணத்துல, உங்களுடைய மனதில்
என்ன மாதிரியான விழிப்புணர்வுல நீங்க இயங்குறீங்க? நான் யார்? தேவர், தேவர்கள், தேவதைகள், பிராமணர்கள், ஞானம் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள் என்ற வகையில நீங்க இயங்குறீங்களா? சோ அதன் அடிப்படையிலேயே உங்களுடைய விருத்தி, விருத்தி என்றது மனோபாவம் அப்படி சொல்றோம், ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட், அந்த அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயத்துலதான் நீங்க அணுகிறீங்களா எல்லாத்தையும். அந்த விருத்தியில நீங்க இருக்கின்றீர்கள்னு சொன்னா உங்களுடைய பார்வை அப்படி, திருஷ்டி என்றது அப்படியாக இருக்கும். சோ அந்த திருஷ்டி என்னவாகுது? அப்படியான ஒரு உலகத்தை, ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வந்து கொண்டு வர உலகத்தை உருவாக்குது. சோ சோ பாபா கேட்கிட்டார், உங்களின் திருஷ்டி எதிர்கால உலகை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். அதுல என்ன நிகழும் என்ற கேள்விக்கு முடிவுக்கு வந்து இது இவ்வாறே இருக்கும் என மாற வேண்டும். என்ன நிகழும் என்று அவளுக்கு சந்தேகமாக இருக்கின்ற ஒரு கேள்வியில உங்களை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடாது. என்ன நிகழும், என்ன என்றதா இருக்கக்கூடாது. இது இப்படித்தான் என்றத என்னுடைய திருஷ்டி அவளுக்கு காட்டும். இது இவ்வாறே இருக்கும் என்று மாற வேண்டும், இவ்வாறு என்ற வார்த்தை மாறி இவ்வாறே என்று ஆக வேண்டும். எதிர்காலத்தில் தேவர்கள் இருப்பார்கள், தேவர்களின் சம்ஸ்காரங்கள் என்றால் அருள்பவரின் சம்ஸ்காரங்கள் என்று அர்த்தம். கொடுப்பவர்கள், அருள்பவர்கள். சோ ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு என்ன மாதிரி அவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நீங்களும் காட்டுறீர்கள், கொடுக்கின்றீர்கள். ஏன் உங்களுடைய திருஷ்டி அப்படி? சோ அருள்பவரும் சம்ஸ்காரங்கள் என்று அர்த்தம். அருள்பவரும் சம்ஸ்காரங்கள் என்றால் கிரீடம் தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் சம்ஸ்காரங்கள் என்று அர்த்தம். கிரீடம் தரித்து சிம்மாசனத்தில் இருப்பவர் என்ற சம்ஸ்கார, சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரின் சம்ஸ்காரங்கள் என்று அர்த்தம். இதுதான் பாவ சொல்லுகின்ற அந்த அந்த அவ்யக்த பாலனா, அவ்யக்த பராமரிப்புன்றது. அந்த எண்ணம் என்றது வந்து நான் ஒரு அரசன்னா அரசனுடைய நிலை என்ன, அவருக்கு என்ன, அரசனுக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு. சோ அதான் கிரீடம். நான் எனக்கு இந்த கலை எல்லா பொக்கிஷங்கள் களஞ்சியம் அப்படியே நிரம்பி இருக்குது, நான் சந்தோஷ நிலையில இருக்கிறேன், கொடுக்கற நிலையில இருக்கிறேன். சிம்மாசனம் என்றால் அது ஆடாமல் அசையாமல் இருக்கின்ற நிலை. சோ அந்த சம்ஸ்காரம் வந்து அது ஒரு நாளைக்கு நல்ல நிலையும் அந்த அதிகாரம் உள்ளவனாகவும், இன்னொரு நாளைக்கு அதிகாரம் இல்லாமல், ஒரு நாளைக்கு பொக்கிஷங்கள் உள்ளவனாகவும், பொக்கிஷங்கள் இல்லாதவனாகவும், மறு நாளை அப்படி என்று இல்லாமல் அது அந்த சம்ஸ்காரம் அப்படியே இருக்கும். சென்டருக்கு வந்து அல்லது அந்த நேரத்துக்கு தான் கொஞ்ச நேரம் ஓகேயா இருக்குமே, இது வீட்டை போறோம், வேலைக்கு போறோம், அல்லது கடைக்கு போறோம், அதுக்கு போறோம், இது சூழ்நிலை மாறுதுன்னா நீங்கள் சிம்மாசனத்துல இருக்கீங்க. மாறக்கூடாது, உங்களுடைய எண்ணங்கள் மாறக்கூடாது. சோ சோ அப்ப அந்த உங்களை பார்க்கும் எவரும் உங்களின் கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும். எந்த கிரீடம்? உங்களை சதா லேசாக வைத்திருக்க செய்யும் ஒளி கிரீடம். லேசாக, அதாவது உங்களுக்கு எந்த வித பாரமும் இல்லை, பாரமே இல்லை, எந்த பந்தனமும் இல்லை, அது லேசாக வைத்திருக்கும் ஒளி கிரீடம். உங்களின் செயல்களிலும் வார்த்தைகளிலும் எப்பொழுதும் ஆன்மீக போதையினதும் கவலையற்ற ஸ்திதியினதும் அடையாளங்கள் புலப்பட வேண்டும். செயல்கள், வார்த்தைகள், உங்களுடைய எண்ணங்கள்ல பல இது இருக்கக்கூடாது, என்ன பாரம் இருக்கக்கூடாது, லேசாக இருக்கவனும். உங்களுடைய செயல்களிலும் வார்த்தைகளும் ஆன்மீக போதையும் கவலையற்ற ஸ்திதியினதும், போய் நடக்க போவதோ அது பயமோ கவலையற்ற ஸ்திதியினதும் அடையாளங்கள் புலப்பட வேண்டும். சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதன் அடையாளம் கவலையற்றவராக இருப்பதுடன் போதையையும் கொண்டிருப்பதாகும். வெற்றிக்கு உத்தரவாதம் இருக்கும் போதையும் கவலையற்ற ஸ்திதியுமே தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் ஆகும். வெற்றிக்கு உத்தரவாதம் இருக்கும் போதை, அதான் நான் சொல்றது, திரும்ப சொல்ற அந்த உங்களுக்கு இலட்சியம், இன்றைக்கு இந்த நாள் எனக்கு இப்படி சந்தோஷமா நிலை அடையும்,
அடையபாடு என்ற அந்த உத்தரவாதம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் அது உருவாக்குறீங்கள். அந்த போதையும் கவலையற்ற ஸ்திதியும் அதனால என்ன நடக்க போகுது, என்ன சூழல் இருக்க போதுன்ற பற்றி எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அது பாவன் சொல்கிறார், அது தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம். தந்தையின் இதய சிம்மாசனத்தில் அப்படி நூலன் அந்த பாவனுடைய தொடர்பில் இருக்கிறீர்கள், அவருடைய இதயத்தில் அன்பில் இருக்கின்றீர்கள், அதனுடைய அடையாளம். வருகின்றவர் உங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதையும் கீழமணிந்த உங்களின் சிதியையும் அனுபவம் செய்ய வேண்டும். எல்லாருமே உங்களுடைய அந்த நிலையை அனுபவம் செய்ய வேணும். அந்த அனுபவத்தை அவர்கள் பெறலாம். இதய சிம்மாசனம்ன்றது அந்த போது அந்த கவலையற்ற ஸ்திதி வெற்றிக்கான உத்தரவாதம். சோ அந்த சிம்மாசனமும் கிரீடமும் உங்களின் சிதி அனுபவம் செய்ய வேண்டும். உங்களின் முகச்சாயலினூடாக எதிர்காலத்தை வெளிப்படுத்துதல் என்பதன் அர்த்தம் இதுவேயாகும். இந்த முறையில் புது வருடத்தை கொண்டாடுங்கள். அதாவது இவ்வாறு ஆகி மற்றவர்களையும் அவ்வாறே ஆக்குங்கள். புதிய வருடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? மூன்று வார்த்தைகளில் மாஸ்டர் திரிமூர்த்தி, மாஸ்டர் திரிகால தரிசி, திரிலோகிநாத் ஆகுங்கள். அதாவது மாஸ்டர் திரிமூர்த்தி படைப்பவர், காப்பவர், அளிப்பவர், நான் உருவாக்குவவர், அதை பராமரிப்பவர் எல்லாமே. மாஸ்டர் திரிகால தரிசி, இறந்தாலும் நிகழ்ந்தாலும் எதிர்காலத்தில் தெரிந்தவர். திரிலோகிநாத், மூன்று உலகத்துக்கும் அதிபதி, இந்த பௌதிக உலகத்துக்கு அதிபதி, சூட்சும உலகத்துக்கு அதிபதி, பிரந்தாவத்துக்கு அதிபதி. ஸோ அது பௌதிகமாக என்ன மாதிரி என்னுடைய எண்ணத்துல நான் அதிபதியாக இருக்கிறேன், மௌனத்துல அந்த விதையான ஸ்திதியில ஆத்ம உணர்வு ஸ்திதியில அதிபதியாக இருக்கிறேன். அப்ப இந்த பௌதிக உலகத்திலையும் நான் அதிபதியாக இருப்பேன். ஆகுங்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய போகின்றோம் என அனைவரும் எண்ணுகின்றீர்கள். உங்களின் ஒவ்வொரு அடியினூடாகவும் அது நினைவினூடாகவோ அல்லது சேவையினூடாகவோ தொடர்ந்து மூன்று வழிமுறைகளிலும் வெற்றி பெறுங்கள். தொடர்ந்து மூன்று வழிமுறைகளிலும் தொடர்ந்து வெற்றி பெறுங்கள். திரிமூர்த்தி, திரிகாலதரிசி, திரிலோகிநாத். அது நினைவா இருக்கலாம், அது சேவையா இருக்கலாம். புது வருடத்திற்காக உங்களுக்குள் அதிகள ஊக்கமும் உற்சாகமும் இருக்கின்றது அல்லவா? இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு இரட்டை உற்சாகம் உள்ளது. புது வருடத்தை கொண்டாடுவதற்கு நீங்கள் எத்தனை வசதிகளை பயன்படுத்துவீர்கள்? புது அந்த மக்கள் அழியக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி தற்காலிக கழிப்பை அனுபவம் செய்கின்றார்கள். ஒரு கணம் அவர்கள் மெழுகுதிரியை ஏற்றுவார்கள், அடுத்த கணம் அவர்கள் அதை ஊதியை அணைப்பார்கள். எவ்வாறாயினும் பாப்தாதா அனாதியான வெற்றியை பெறும் குழந்தைகளான உங்களுடன் அனாதியாக கொண்டாடுகின்றார். ஒளியேற்றி அணைக்கிறது என்றதல்ல, அனாதியாக வெற்றியோடு இருக்கிற அவர் அனாதியாக கொண்டாடுகின்றார். அனாதியான வெற்றியை பெறும் குழந்தைகளான உங்களுடன் அனாதியாக கொண்டாடுகின்றார். உங்களுக்கு எப்பொழுதுமே புது சந்தர்ஷன், எப்பொழுதுமே கொண்டாடுற. சோ நீங்கள் அனைவரும் என்ன செய்வீர்கள்? கேக் வெட்டுவீர்கள், மெழுகுதிரிகளை ஏற்றுவீர்கள், பாடல்களை பாடுவீர்கள், கைதட்டுவீர்கள். ஒரு நாள் ஒவ்வொருக்கு ஒவ்வொரு செகண்ட் வந்துட்டு இருக்கும். சாப்பிட்றீங்களா கேக்? நல்லா இருக்கு. எங்கே இருக்கீங்களா? சோ அந்த அனுபவம், அந்த சந்தோஷம் சாப்பிடற மாதிரி இருக்கணும். என்ன பிளேவர் அதெல்லாம் பார்க்கறது. சோ இதையும் அதிகளவில் செய்யுங்கள். இதை செய்யலாம். எவ்வாறாயினும் பாப்தாதா இப்பொழுதும் அனாதியான குழந்தைகளுக்கு அழியாத வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை அழியாதவள் ஆக்குவதற்கான ஒரு வழிமுறையை காட்டுகின்றார். உங்களை அழியாதவள் ஆக்குவதற்கான
வழிமுறையை தான் வழிமுறையை காட்டுகின்றார். அவங்களோட வாழ்க்கையில நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல, உங்களால் வாழ முடியாது, வாழ தெரியாத நிலையில இல்லை, உலகில் உள்ள சக்திகள் எல்லாம் என்னுடைய அந்த 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 ஆன்மீக சக்தியாகிய அந்த எண்ணம் என்ற அந்த மேன்மையான சக்திக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. தெரியுமா வளர்ந்திருக்கின்றான். பௌதிக உலகில் பௌதிக வைபவங்களை நீங்கள் கொண்டாடுவதை பார்த்து பார்த்தாதான் மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனெனில் கல்பம் முழுவதிலும் ஒரே ஒரு தடவையே உங்களுக்கு இத்தகையதொரு அழகான குடும்பம் கிடைத்துள்ளது. நூறாயிரக்கணக்கானவர்களை கொண்டுள்ள இந்த முழு குடும்பத்திலும் அனைவருமே ஒரு கிரீடத்தை அணிந்திருப்பதுடன் சிம்மாசனத்திலும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் விரும்பிய அளவுக்கு ஆடிப்பாடுங்கள், தோழியை உண்ணுங்கள், தந்தை குழந்தைகளை பார்ப்பதிலும் அவை அனைத்தின் நறுமணத்தை எடுத்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றார். சில குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவளை என்ன மாதிரி அவருடைய தெய்வீக குணங்கள்லாம் ஒரு மலர்களாகவும் அந்த மலர்களில் அந்த நறுமணங்களாகவும் அந்த நறுமணங்களை எடுக்கின்றார். ஒவ்வொருவர் மனதிலும் என்ன பாடல்கள் ஒலிக்கின்றன, சந்தோஷ பாடல்கள் ஒலிக்கின்றன. எப்பொழுதும் ஆஹா 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 பாபா, ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா எனது இனிமையான குடும்பமே, ஆஹா மேன்மையான சங்கம யுகத்தின் அழகான நேரமே என்ற பாடல்களை பாடுங்கள். சொல்லுங்க, ஒவ்வொரு செகண்டும் என்ன மாதிரி ஆகாண்டு போகுது, ஆகாண்டு வாழ்கிறோம், லோகோண்டு வாழ்கிறோம் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆஹா ஓஹோ சொல்றீங்களா அல்லது சொல்ல முடியாது ஓடுவோம்ன்றீங்களா சொல்றீங்களா? பண்றீங்களா? நாங்க சொல்லல, நீ ஓஹோன்றீங்க, அது நடக்குது, அது ஒரு விஷயம். ஆனா அதுக்கு அடிப்படை விஷயம் என்ன, நீங்கள் ஆகா சொன்னபடி உங்களுக்குள்ள அந்த ஆகா உருவாக்கி கொண்டதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியுது. சரிதான், சோ நான் ஒவ்வொரு செயலும் ஆகா ஆகா தொடர்ந்து ஆகா ஆகா என்றலை பாடுங்கள். இன்று சில குழந்தைகள் ஆகா ஆகா என்ற பாடுவதை பாடுவதற்கு பதிலாக ஏனைய பாடல்களை பாடுகின்றனர் என்பதை பாப்தாதா பார்த்து புன்னகைத்தார். அவை இரண்டு வார்த்தைகளுக்கான பாடல்கள். அவை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த வருடம் அந்த இரண்டு வார்த்தைகளின் பாடல்களை பாடாதீர்கள். அந்த இரண்டு வார்த்தைகளும் ஏன் பாடல்களை பாடாதே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் என்ற கேள்வி கேட்கிறீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உருவாக்கியிருந்த உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில இல்லை. அந்த ஏன் என்றதுலயே அந்த தீர்வின் சொல்வத்தை நீங்க எடுத்துக்கொள்ள இல்லை. பொதுவாக குழந்தைகளின் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் ஆகா ஆகா என்று சொல்வதற்கு பதிலாக ஏன் ஏன் என்றே சொல்கின்றார்கள். எனவே ஏன் என்பதற்கு பதிலாக ஆகா ஆகா என்று சொல்லுங்கள். நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? அடுத்த விஷயம், முதலேக்கவே முழுமையாக என்ன மாதிரி வாழ்க்கை முன்னு சொல்லிட்டு இப்ப சில சில விஷயங்கள் என்ன நடக்குதோ அதுக்கு சில தீர்வுகளை தருகின்றார்கள். ஸோ ஏன் நடந்தது, ஏன் நடக்கவில்லை, ஏன் அப்படி சொன்னார்கள், அப்படி எல்லாம் வந்து ஏன் என்ற கேள்விகள் சொன்னா உங்களுக்குள்ள என்ன கொண்டு வாரீங்க, கவலையை கொண்டு வாரீங்க. உங்களுக்கே விளங்கியில நீங்கள் வந்து எதிர்காலத்தை உருவாக்கியில திரிகாலதரிசியாக இருக்க இல்லை, திருமூர்த்தியாக இருக்க இல்லை, என்ன மாதிரி உங்கள் எதிர்கால அமைப்போன்றது உங்களுடைய எண்ணத்துல அந்த சந்தேகத்தோட இருக்க போகுது. ஏன் இப்படி நடக்குது, ஏன் கதை நடக்கல, ஏன் நடக்கல.
சோ அதுக்கு பதிலாக நான் அதை நான் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை அமையப்போகுது, இப்படித்தான் இந்த அனுபவங்கள் பெறப்போகுது என்ற நோக்கத்தோட நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன நினைப்பீங்க? ஆஹா, அந்த மாதிரி இருக்கு. சோ அதே மாதிரி எனக்கு என்ன நடந்தது அதுக்கு என்ன, அல்லது நான் தான் அதை செய்கிறேன் என்று சொல்லாமல் ஆழகத்தோடு இருக்காமல் என்ன இருக்கணும், பாவா இருக்கணும். சோ ஆஹா ஆஹா என்று சொல்லுங்கள், ஏன் என்பதற்கு பதிலாக நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று சொல்லுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் எத்தகையவையாக எத்தகையவராக இருந்தாலும் பார்த்தாதா உங்களை நேசிக்கின்றார். அடுத்த விஷயத்துக்கு வரலாம். சிலர் வந்து என்ன செய்யணும், அவர்கள் தங்களை பற்றிய ஒரு சுயமரியாதை இல்லாத குறைவான இன்ஃபீரியராக நினைப்பார்கள். நான் கனகாலம் பிக்க இல்லை, நான் சேவை செய்கிறவன் இல்லை, நான் அது இல்லை இது இல்லை. பாபா சொல்லுங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் எத்தகையவராக இருந்தாலும் பார்த்தாதான் உங்களை நேசிக்கின்றார். ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் எப்படியா இருக்கிறீங்க, நான் பெரிய ஆளுன்னு சொன்னா தான் ஏற்றுக்கொள்வார் என்றது. இதனாலேயே நீங்கள் அனைவரும் அன்புடன் பாபாவை சந்திப்பதற்காக ஓடோடி வந்துள்ளீர்கள். அமிர்த வேளையில் குழந்தைகள் அனைவரும் அன்பான பாபா இனிமையான பாபா என்ற பாடல்களை பாடுகின்றார்கள். அதற்கு பதிலாக பாப்தாதாவும் அன்பான குழந்தைகளே அன்பான குழந்தைகளே என்ற பாடலை பாடுகின்றார். உண்மையில் இந்த வருடம் பற்றற்றவராகவும் அன்பானவராகவும் பாடத்தை கற்பதற்கான வருடமாகும். எவ்வாறாயினும் குழந்தைகள் அன்புடன் தந்தையை அழைப்பது அவரை ஞாரி பற்ற தனித்துவ உலகிலிருந்து பியாரி அன்பான உலகிற்கு அழைத்து வருகின்றது. அவர்களிடம் வந்து வருந்தாவத்துல பற்ற நிலை தனித்துவமான நிலை அந்த உலகத்திலிருந்து இங்க அன்பான உலகிற்கு அழைத்து வருகின்றது. இவை அனைத்தையும் சூட்சும ரூபத்தில் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சூட்சும ரூபத்தில் சந்திக்கும் பொழுது பாபா எல்லையற்ற குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரே வேளையில் எல்லையற்ற சந்திப்பின் உணர்வை கொடுக்கின்றார். பௌதிக முறையில் இன்னமும் எல்லைகள் உள்ளன. சூட்சமுள்ளவண்டா எல்லாரையும் ஒரே நேரத்துல சந்திக்கலாம், எல்லாரும் பாபாவோட கலைக்கலாம். இந்த பௌதிக உலகத்துல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, எல்லைகள் இருக்கு. போக வேணும், அந்த நேரம் சரியா இருக்க வேணும், அப்பத்தான் அவர் கதைக்கலாம் அப்படின்லாம் சூட்சும உலகத்துல இல்லை. பௌதிக முறையில் இன்னமும் எல்லைகள் உள்ளன. குழந்தைகளுக்கு என்னதான் தேவைப்படுகின்றது, முரளியும் திருஷ்டியும். பிராமண வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கிறதுனா தேவையான சாப்பாடு என்ன, முரளியும் திருஷ்டியும். பாபா முரளியை பேசும் பொழுது அதுவும் ஒரு சந்திப்பே. பாபா தனிப்பட்டவுடன் பேசும் பொழுதோ அல்லது அனைவருடன் பேசும் பொழுதோ பாபா ஒரே விடயத்தையே கூற போகின்றார். ஒரு ஆளுக்கா இருக்கலாம், சிலருக்கு சேர்த்தா இருக்கலாம். ஒரு ஆள் போய் நேரடியா வரப்பா கேட்டா போல அவருக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல போறாரு. அவருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஒரு விஷயம்தான். பாபா ஒரு ஒன்று குடலுக்கு என்ன கூறுகின்றாரோ அதையே அவர் தனிப்பட்ட நபர்களுக்கும் கூறுவார். எவ்வாறாயினும் இரட்டை வெளிநாட்டவளான உங்களுக்கே முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் 35 அல்லது 36 நாடுகளிலிருந்து வந்துள்ளார்கள். இதுவும் 36 வகையான போக் ஆகும். பாபாவுக்கு 30 நாள் சத்தியோகத்துல என்ன 36 வகை சுவைகள் சொல்லுவார்கள். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டர்களும் அவர்களுடைய கலாச்சாரம் இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 36 வகையான சுவைகள் தான். 36 என்ற இலக்கத்தின் ஞாபகார்த்தம் உள்ளது. எனவே குறைந்தபட்சம் 36 வகைகள் உள்ளன. குழந்தைகளான உங்களிடம் சேவைக்கான உள்ள ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கண்டு பார்த்தால்தான் மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் அனைவருமே அன்புடனும் தைரியமாகவும் உங்களின் சரீரம் மனம் செல்வம் நேரம் என்பவை சேவைக்காக பயன்படுத்தினீர்கள். ஆகவே அதற்காக பாப்தாதா உங்களுக்கு பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அதை விட வேறு விஷயங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பௌதிகமாக பாப்தாதாவின் முன்னால் இருந்தால் என்ன, அல்லது சூட்சும ரூபத்தில் இருந்தால் என்ன, மிகுந்த அன்புடன் சேவையில் மூழ்கி இருந்ததற்காக பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் பாராட்டுகின்றார்.
நீங்கள் ஒத்துழைப்பவர்களாகி மற்றவர்களையும் ஒத்துழைக்க செய்தீர்கள். விஷயம் ஊக்கத்தோடய உற்சாகத்தோடய நாங்கள் சேவை செய்கின்றோம். அனைவரும் அன்புடன் தைரியமாகவும் உங்களுடைய சரீரம் மனம் செல்வம் நேரத்தை சேவைக்காக பயன்படுத்த சொல்ற எல்லா விஷயமும் இருக்கு. ஊக்கம் இருக்கணும், சேவையில் என்னென்ன விஷயங்களுக்கு ஊக்கம் இருக்கணும், உற்சாகம் இருக்கவும், அன்பு இருக்கவனும், தைரியம் இருக்கவனும், உங்களுடைய சரீரம் மனம் செல்வம் நேரத்தை வந்து சேவைக்கு பயன்படுத்துவாங்களா இருந்து சொன்னா என்ன பா சொல்லுவா, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீர்கள், முழுமையான ஒத்துழைப்பு சகலி ஊக்கம். சோ நீங்கள் ஒத்துழைப்பவர்களாகி அந்த ஒத்துழைப்பவர் ஆகிறதுனால மற்றவர்களும் உங்களுடைய ஊக்கத்தை உற்சாகத்தை பார்த்து அன்பு தைரியத்தை பார்த்து நீங்க என்ன மாதிரி உங்களுடைய மனம் சரீரம் செல்வம் நேரத்தை கொடுக்குறீங்கன்றது அவர்களும் தாங்களாகவே ஒத்துழைப்பவர்களாகி மற்றவர்களையும் ஒத்துழைக்க செய்வீர்கள். ஆகவே ஒத்துழைப்புடன் மற்றவர்களையும் ஒத்துழைக்க செய்வதற்கு இரட்டை பாராட்டுக்கள். குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சேவையின் செய்தியின் மாலையும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த அவன் புது வருட வாழ்த்து மலர்களும் பாப்தாதாவின் கழுத்தில் போடப்பட்டுள்ளன. யாரெல்லாம் வாழ்த்து மலர்களை அனுப்பி இருக்கின்றீர்களோ அந்த வாழ்த்து மலர்களுக்கு பதிலாக பாப்தாதா மரியாதை மற்றும் அன்பு என்ற இரண்டையும் வழங்குகின்றார். செய்திகள் அனைத்தையும் கேட்கும் பொழுது பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்க என்ன சிறு செய்திகள் முன்னேற்றம் இருக்குது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் மறைமுகமாகவோ அல்லது புலப்படும் முறையிலோ சேவை செய்திருந்தாலும் எப்பொழுதும் தந்தையை வெளிப்படுத்தும் சேவையில் வெற்றி இருக்கும். அன்புடன் சேவை செய்வதன் பெருவேறு ஒத்துழைக்கும் ஆத்மாக்களாகி தந்தையின் பணியில் நெருக்கமாகுதல் வெற்றியின் அடையாளம் ஆகும். அன்போடு அந்த சேவை செய்கிறீங்கன்னா என்ன, நீங்கள் நெருக்கமாக ஒத்துழைக்கும் ஆத்மாக்களாகி தந்தையின் பணியில் நெருக்கமாகுதல் அது என்ன வெற்றியின் அடையாளமாகும். ஒத்துழைப்பவர்கள் இன்று ஒத்துழைப்பார்கள், அவர்கள் நாளை யோகிகள் ஆகுவார்கள். சக யோகியாக இருந்தால் சகஜ் யோகி ஆகுவார்கள், இலக்கு யோகி ஆகுவார்கள். ஸோ முதல் விஷயம் என்ன, ஒத்துழைப்பு. ஒரு ஆளை ஒத்துழைக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா கட்டாயம் அவர்கள் யோகிகள் ஆகுவார். உங்களுக்குள்ள அந்த ஒத்துழைப்பு இருக்குது என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் நல்ல யோகிகளாக ஆகுவீர்கள். ஒத்துழைப்புக்கு எதிர் சொல் என்ன, முரண்பாடு. ஒத்துழையாமைன்றது முரண்பாடு. ஸோ அது சுட்சமாக உங்களுக்குள்ள ஏதாவது முரண்பாடு இருந்தால் நீங்க யோசிக்கிறார். பௌதிகமாக கூடி முரண்பாடு வச்சிருக்கிறீங்கன்னா யோசிக்கிறீங்க. ஒத்துழைப்புன்ற வார்த்தை அது வார்த்தையோட அதை சரியான அர்த்தத்தை நான் முடியும் அந்த வாழ்க்கையில வெளிப்படுத்தலாம். எல்லா விஷயத்திலையும் நீங்க குடும்பத்தோட மற்றவர்கள் ஒத்துழைக்கிறீங்களா, இயற்கையோட ஒத்துழைக்கிறீங்களா, அரசாங்கத்தோட ஒத்துழைக்கிறீங்களா, பாபாவோட ஒத்துழைக்கிறீங்களா, இதெல்லாமே யோகி வாழ்க்கைக்கான ஒத்துழைப்பவர்கள் இன்று ஒத்துழைப்பார்கள் கூட்டிடலாம். சோ ஒத்துழைப்பவர்கள் இன்று ஒத்துழைப்பார்கள், நாளை அவர்கள் யோகிகள் ஆகுவார்கள். எனவே எங்கும் உள்ள ஆத்மாக்களை ஒத்துழைப்பவர்களாக்கும் விசேஷ சேவையை செய்தவர்களுக்கு பார்த்தாதான் நீங்கள் அனாதியாக வெற்றி செல்வம் ஆகிவீர்களா என்ற ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். சோ அந்த ஒத்துழைப்பு அவர்களை யோகிகள் ஆக்குறதுனால பவன் சொல்கின்றார், அந்த ஒத்துழைப்பவர்கள் ஆக்குற சேவையை நீங்க செய்கிறோம்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருந்தார். நீங்கள் அனாதியாக வெற்றி செல்வம் ஆகிறார். அடுத்த விஷயம் என்ன, வெப்ப வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஒத்துழைக்கிறார். ஒத்துழைப்பவர்களை ஒரு ஆள் ஒத்துழைப்பவர்கள் ஆக்கினா அவளை யோகிகள் ஆக்குகின்றோம், அல்லது நாங்கள் ஒத்துழைப்பவர்கள் இருந்தால் நாங்களை யோகிகள் ஆக்குகின்றோம். எங்க ஒத்துழைப்பு இருக்குதோ அங்க வெற்றி நிச்சயம். பவர் டு கோஆபரேஷன் வந்து என்ன வகை காட்டப்படுது, மலையை ஒருவர் அவர்களாலேயே தூக்க முடியும். அதுதான் ஒத்துழைப்பு இருந்தால்.
அச்சா உங்களின் பிரஜைகள் உங்களுடன் ஒத்துழைப்பவர்களும் ஒரு உறவு முறையில் இருப்பவர்களும் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது உங்களோட ஒத்துழைக்கணும் உறவு முறையில் இருக்கிறோம் என்ன அவர்கள் எல்லாமே வந்த என்ன பிரஜைகள் அவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அது அதிகரிப்பதற்கேற்ற வழிமுறையும் மாற வேண்டியது அல்லவா நீங்கள் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் அல்லவா அது அதிகரிக்கட்டும் அச்சா சதா அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பதுடன் மற்றவர்களை ஒத்துழைக்க செய்பவர்களுக்கும் எப்பொழுதும் வாழ்த்துக்களை பெறுபவர்களுக்கும் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் அனைத்திலும் அதி மேன்மையானதாகவும் புகழ தகுதியானதாகவும் ஆக்குபவர்களுக்கும் சதா அருள்பவர்களாகி மற்றவர்களுக்கும் அன்பையும் ஒத்துழைப்பையும் வழங்குபவர்களுக்கும் இத்தகைய மேன்மையான மகத்தான பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கும் வாக்தாதாவின் அன்பும் நினைவும் இந்த சங்கமத்தில் இரவு வணக்கமும் காலை வணக்கமும் உரித்தாகட்டும். அடுத்ததாக வெளிநாட்டு சேவையில் இருக்கும் ஆசிரியருடன் அதிர்த்த பார்த்தாதா பேசுகின்றார். பார்த்தாதா எப்பொழுதும் கருவி சேவையாளர் ஆசிரியர்களை நீங்கள் சமமானவர் ஆகிறீர்களாக என்ற ஆசீர்வாதத்துடன் முன்னாடி செய்துள்ளார். சமமானவர் அதற்கு பாபாவுக்கு பாப் சமன் ஆகிறீர்களாக என்ற ஆசீர்வாதத்துடன் முன்னாடி செய்கின்றார். ஏன் அந்த ஆசீர்வாதம் என்ன பாபாவும் என்ன ஆசிரியர் இல்லையா நானும் அந்த அந்தவே ஆசிரியர்களை செய்கிறேன்டா நானும் எனக்கு நானும் வரும் சமம் என்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். சகல பாண்டவர்களும் சக்திகளும் அவர்கள் எந்த சேவைக்கு கருவிகளாக இருந்தாலும் அவர்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலி மேன்மையான ஆத்மாக்கள் என்றே பார்த்தாதா இப்பொழுது நினைக்கின்றார். நீங்கள் நிச்சயமாக குறிப்பாக சேவையின் புலப்படும் பலனை சந்தோஷம் மற்றும் சக்தியின் ரூபத்தில் அனுபவம் செய்தீர்கள். சேவையின் குறிப்பு புலப்படும் பலன் சேவை செய்யக்குள்ள உங்களுக்கு உடனடியாக கிடைக்கின்ற அனுபவம் என்ன சந்தோஷம் மற்றும் சக்தியின் ரூபம். இப்பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் சக்தி வாய்ந்த வெளிச்ச வீடுகளாகவும் சக்தி வீடுகளாகவும் ஆகி சேவை செய்கின்றீர்களோ அதற்கேற்ப வெளிப்படுத்துவதற்கான கொடி எங்கும் ஏற்றி வைக்கப்படும். ஒவ்வொரு கருவி சேவையாளரும் சேவைக்கான வெற்றிக்கான இரண்டு விடயங்கள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். எப்பொழுதும் சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் ஒற்றுமையை கொண்டிருங்கள். ரெண்டு விஷயத்துல நீங்கள் உங்கள் சேவை வெற்றி அடைவாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். சோ ஒரு விஷயம் என்ன சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் ஒற்றுமையை கொண்டிருங்கள். சோ அதுதான் அடுத்த விஷயம் என்ன என்ன மாதிரி ஒத்துழை மற்றவர்கள் ஒத்துழைப்பாக்குறேன்னா அதுக்கான அடிப்படை விஷயம் என்ன சம்ஸ்காரங்களை ஒத்திசை செய்யும். உங்களுடைய சம்ஸ்காரமும் என்னுடைய சம்ஸ்காரமும் இணையும். அப்பாவது சொல்லாது அதான் அதான் இதுல இருந்தா என்ன வந்தது ப்ராக்டி டான்ஸ் ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆக தெரியும் இல்லையா. ஒரு ஆள் டான்ஸ் ரெண்டு பேரும் ஒரு ஆள் டான்ஸ் ஆகிட்டோம் ஒரு ஆள் ஒரு மாதிரி இன்னொரு ஒரு மாதிரி அது டான்ஸ் இல்லை. ஒரு ஆள் கையை தூக்கி மற்றவரும் அதே மாதிரி அதே சைமல்டேனியஸ்லி தூக்கும் அதான் டான்ஸ் அப்படி இருக்கும். அதுக்காக தொடர்ந்தும் எல்லா நேரத்திலையும் அவரோட டான்ஸ் ஆடணுன்றது இல்லை. ஸோ ஆனால் டான்ஸ் ஆடுறது அரைக்குள்ள ஆட தெரியும் அதான் விஷயம். ஸோ எப்பொழுதும் சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் ஒற்றுமையை கொண்டிருக்கும் முதலாவது விஷயம் ஏனென்றால் இந்த சிறப்பியல்பு ஒவ்வொரு இடத்திலும் புலப்பட வேண்டும். இவரோட சேவை செய்ய மாட்டேன் இவரோட கலைக்க மாட்டேன் இவரோட பழக மாட்டேன் அப்படி சொல்றீங்க டான்ஸ் ஆட தெரியல. நீங்க டான்ஸ் ஆட தெரியலையா ஒத்து சம்ஸ்கார சொத்து செய்ய தெரியலையா உங்களால ஒத்துழைக்க தெரியலையா உங்களால யோகிகள் ஆக முடியாது. நீங்க ஒத்துழைக்க உங்களுக்கு ஒத்துழைப்பவர் இல்லையாண்டா நீங்க வெற்றியையும் அடைய முடியாது. சில பேருக்கு நான் இந்த வே ஒன் வே இப்படிதான் நான் இருப்பேன் நான் பாபாவை பின்பற்றுதான் இந்த வழியில நீங்க என்னோட சேர்வீங்களா சேருங்க இல்லாட்டி போங்க பிறகு அலுவலர் என்ன எனக்கு சேவை கிடைக்க இல்லை அல்லது அதை ஒத்துழைக்கணும் இல்லை என்னோட சேவிங்க இல்லைன்னு பிறகு சொல்ற சில சுற்றமான விஷயங்கள் இல்லை எவ்வளவு பெரிய விஷயங்கள் அது இருக்கு ஒத்துழைப்பு இவ்வளவு விஷயத்தங்களையும் பாவ சொல்ற. சோ
எப்பொழுதும் சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்கும் ஒற்றுமையை கொண்டிருங்கள். ஏனென்றால் இந்த சிறப்பு இயல்பு ஒவ்வொரு இடத்திலும் புறப்பட வேண்டும். இரண்டாவது விஷயம், அனைத்துக்கும் முதலில் கருவி சேவையாளர்களான நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இரண்டு சான்றிதழ்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயம் உண்டு, சம்ஸ்காரங்களை ஒத்திசை தெரியும் செய்ய தெரியணும், இரண்டாவது ரெண்டு சான்றிதழ்ல உங்களுக்கு வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க சேவை இருக்கிறீங்க. ரெண்டு சான்றிதழ் என்ன? ஒன்று ஒற்றுமை, இரண்டாவது திருப்தி. யூனிட்டி இருக்கணும் உங்களுக்குள்ள, அடுத்தது திருப்தி இருக்கும். இந்த ரெண்டு சான்றிதழையும் கொடுத்தீர்கள், அடுத்தது சம்ஸ்காரங்களை ஒத்திசை பண்ணி ரெண்டு விஷயம் இருந்தால் சரி வெற்றி. சோ சம்ஸ்காரங்கள் எப்பொழுதுமே வேறுபட்டவை. எப்படாது அவையில சம்ஸ்காரம் போற, என்ன சம்ஸ்காரம், எல்லாரும் சம்ஸ்காரம் போறதா, எல்லாருடைய சம்ஸ்காரம் வேறுபட்டவை. அவை எப்பொழுதும் வேறுபட்டதாகவே இருக்கும். ஆனால் சம்ஸ்காரங்களில் முரண்பாடு இருக்க வேண்டுமா, அல்லது நீங்கள் அப்பால் நகர்ந்து உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுமா என்பது உங்களை பொறுத்தது. ஏதாவது நிகழும் பொழுது ஒரு நபரின் சம்ஸ்காரங்கள் அவ்வாறு இருந்தால் அடுத்த நபர் கைதட்டக்கூடாது. கைதட்டால் அதை செய்த இவர் இந்த இது செய்ததால் அல்லது கூடாது செய்ததோ அல்லது ஏதாவது மற்றவரும் செய்தோ அவர் அப்படி செய்ததான்னு சொல்லி திருப்பி சொல்லி கொண்டிருக்காருன்னா கைதட்டுறாரு. இல்ல இல்ல, ஒத்து போவாட்டிலும் அதை பற்றி சொல்லாம இருக்க சொல்றது சொல்லி காட்டுறது. ஏன்னா அந்த சூழல் சூழல் அந்த சூழ்நிலை வருது, அந்த வைப்ரேஷன் அங்க வருது. அப்ப அந்த மற்றவர்களை எதிர்க்கிறதுக்கோ அல்லது இப்ப அதிர்வலைகளை அதிர்வலைகளை அபிப்பிராயங்களை உருவாக்குறதுக்கோ அவரும் உதவி செய்வார். அவர் ஒன்றை செய்கிறார் என்றது பிள்ளை. ஆனால் அதை சொல்லி காட்டும் பொழுது அந்த வைப்ரேஷனத்தை நாங்க உருவாக்குறோம். அப்ப முதல் பாவசன எதிர்காலத்தை நான் உருவாக்குகின்ற திரிகால தரிசி என்னவாகுது, என்னுடைய இலக்கு என்னவாகுது, இந்த இடத்துல இவர் பிள்ளையாக இருக்கிறார் என்ற விஷயத்த அப்படியே அந்த அந்த அதிர்வலைகள்லாம் போய் கொண்டிருக்கு. அது உருவாக்கப்படுது. ஒருவர் ஒரு தவறு செய்துட்டா நாங்க அதை உள்வாங்காம இருக்கிறது அப்படி எடுக்கலாம். இன்னொரு விஷயம் அதை நாங்கள் சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டக்கூடாது, எங்களை மனதில் உழுக்கெடுக்க கூடாது. இப்ப நீங்களோட ஒரு ஆள் பிள்ளையை நீங்க அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறீங்கள் என்று சொன்னால் அந்த அதிர்வலைகள் அவர் பிள்ளை செய்தது ஒரு விஷயம், அதை சொல்றதும் அதனால அந்த அதிர்வலைகள் வந்து அந்த இல்லை மற்ற எல்லாருக்கும் கரவுது என்று சொன்னால் எல்லாருமே அவரை பற்றி பிள்ளையாக இருக்கிறார் என்ற அந்த திருஷ்டி அவர்கள் கொடுக்குறார்கள். அப்ப அவரை அப்படி ஆக்குறதுக்கு எல்லாரும் காரணமாகுது. அப்போ ஒரு ஆள் பிள்ளை விட்டதும் உண்டு, அதே நேரத்தில் மற்றவர்களும் பிள்ளை விடுறார்கள் என்று கருது. இவர் எனக்கு சேவைக்கு உதவி செய்யல, அவர் செய்யாம இருக்கலாம் ஒன்று விஷயம், செய்ய இல்லை என்று ஆள் சொல்லி காமிக்கின்றார் என்று சொன்னால் அவர் செய்யாமலே இருக்கிறதுக்கு மற்றவர்கள் எல்லாருமே வைப்ரேஷனை கொடுக்குறாங்க. ஒரு விஷயம் சோ மற்ற நபர் மாறுகின்றாரோ இல்லையோ, உங்களால் மாற முடியும் இல்லையா, அவர் மாறுறாரோ இல்லையா, உங்களால் மாற முடியும் இல்லையா, நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்களே மாறி ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கிரகித்தால் அந்த நபரின் சம்ஸ்காரங்கள் நிச்சயமாக குளிர்ந்துவிடும். எனவே எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் அன்பு மகத்துவம் என்ற உணர்வுகளுடன் தொடர்பு கொள்ளுங்கள். மகத்துவம் மற்றவர்களை மற்ற மகத்துவமா பார்க்கும், மகாத்மாக்களாக பார்க்கும், அதாவது ஆன்மீக திருஷ்டி இருக்க வேணும், அதே நேரத்தில் அன்பும் இருக்கணும். அவர் எப்படித்தான் இருந்தாலும் அன்பு இருக்க வேணும். அதை என்ன செய்து அவரை குளிர குளிர்மைப்படுத்துது, அவரை மாற்று. இல்லையே நீங்க இப்படி செய்றீங்கன்னு சொன்னால் அவர் என்ன புலம்புவார். சோ ஏனென்றால் கருவி சேவையாளர்களே தந்தையின் ரூபத்தின் கண்ணாடிகள் ஆவார்கள். தந்தையின் ரூபத்தின் கண்ணாடிகள், எங்களில்தான் அவர்கள் கடவுளையே பார்க்கிறார். உங்களின் நடைமுறை வாழ்க்கை தந்தையின் ரூபத்தின் கண்ணாடி ஆகுகின்றது. என்ன மாதிரி வாழ்றீங்கன்றது அடிப்படையில தான் கடவுளை நீங்க வெளிப்படுத்துறீங்க. உங்கள அவர்கள் கடவுளை பார்க்கிறார்கள்.
எனவே உங்களை எனவே எப்பொழுதும் தந்தையை அவர் எத்தகையவரோ என்ன செய்கின்றாரோ அதை புலப்படுத்தும் வாழ்க்கையின் கண்ணாடியாக இருங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அனைவரும் மிக நல்ல முயற்சியையே செய்கின்றீர்கள். உங்களுக்கு நல்ல தைரியமும் உள்ளது. சேவையின் விரிவாக்கத்திற்கான நல்ல உற்சாகம் உங்களிடம் உள்ளது. அதனால் விரிவாக்கமும் உடம்பெறுகின்றது. சேவை நன்றாக உள்ளது. அவர் பயன் சொல்லி நன்றாக உள்ளது. ஆனால் இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்துவதற்காக எப்பொழுதும் உங்களின் நடைமுறை வாழ்க்கையின் அத்தாட்சியை காட்டுங்கள். உங்களின் பிராக்டிக்கல் லைஃபினுடைய ப்ரூஃப், நடைமுறை வாழ்க்கையின் அத்தாட்சி. ஸோ அதுல இருந்து தெரியும், இவர் கட்டாயம் கடவுளுடைய குழந்தைதான், இவருக்கு கடவுள் உதவி செய்கிறார், இவர் கடவுளுடன் இருக்கிறார் என்றது அவர்களுக்கு தெரியும். உங்களோட வாழ்க்கை, உங்களோட எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், தொடர்புகள், உறவுகள் எல்லாமே அப்படி இருக்கணும். இப்பொழுது அப்பொழுது அனைவரும் ஒரே விடயத்தையே கூறுவார்கள். ஞானத்தை தாரணை செய்தல் என்று வரும் பொழுது நீங்கள் அனைவரும் ஒன்றே. அத்துடன் சம்ஸ்காரங்களை ஒத்திசைப்பதிலும் நீங்கள் முதலாம் விளக்கத்தில் உள்ளீர்கள். இந்தியாவில் உள்ள ஆசிரியர்கள் வெளிநாடுகளில் உள்ள ஆசிரியர்களை முதற்பட்டவர்கள் என்பதில் அனைவரும் ஒன்றே. நீங்கள் அனைவரும் சேவைக்கான கருவிகள், ஸ்தாபனைக்கான பணியில் ஒத்துழைக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் ஒத்துழைப்பையும் கொடுக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இயல்பாகவே அனைத்திலும் ஒரு விசேஷமான பாகத்தை நடிக்க வேண்டும். உண்மையில் பாப்தாதாவும் கருவி ஆத்மாக்களும் வெளிநாட்டில் இருப்பவரிடம் அல்லது இங்கிருப்போடும் எந்த விதமான வேறுபாட்டையும் பார்ப்பதில்லை. ஒருவரின் சிறப்பியல்புக்கான தேவை எங்கு உள்ளதோ, அவர் யாராக இருந்தாலும் அவரின் சிறப்பியல்பால் அங்கு நன்மை ஏற்படும். அவருக்கு ஒரு சிறப்பியல்பருக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னா அந்த சிறப்பியல்பும் அந்த இடத்துல அவரால் நன்மை ஏற்படும். ஒருவருக்கொருவர் மரியாதை அளித்தல் பிராமண குலத்தின் ஒழுக்க கோட்பாடாகும். அன்பை பெற்று மரியாதையை கொடுங்கள். ஒரு நபருக்கு பதிலாக அவரின் சிறப்பியல் ஒரு நபருக்கு பதிலாக அவரின் சிறப்பியல்புக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அவர் யாருன்றது இல்லை, அவருடைய சிறப்பியல்பு என்ன, அதன் அடிப்படையில் அவர் அந்த சிறப்பியல்பு வச்சு நன்மையை கொடுக்கலாம். நல்லது. ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பெருமதிமிக்க முறையில் பயன்படுத்தும் விலை மதிப்பெற்றதோ ரத்தினம் ஆகிறீர்களாக. ஸோ பொக்கிஷங்கள்ல இருக்கிற இரண்டு பொக்கிஷங்கள் இருக்கிறது என்ன, எண்ணமும் நேரம். ஸோ ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணம். இன்னைக்கு முரளியினுடைய சாராம்சமாக தான் இது இருக்குது. பெருமதி மிக்க முறையில் பயன்படுத்தும் விலை மதிப்பெற்றது ஒரு எத்தனமாகிறீர்களாக. சங்க மையத்தின் ஒவ்வொரு வினாடிக்கும் மகத்தான பெருமதி உள்ளது. ஒன்றுக்கு பதிலாக நீங்கள் 100,000 பெறுவது போல் ஒரு வினாடியேனும் வீணாக்கினால் 100,000 வீணாகி போகின்றது. எனவே இந்த அளவு கவனம் செலுத்தி கவனக்குறைவாக இருப்பதை முடித்து விடுங்கள். தற்சமயம் எதற்கும் கணக்கு வைப்பதற்கு எவரும் இல்லை. ஆனால் சிறிது காலத்தின் பின்னர் மருந்துகள் ஏற்படும். சரியா பயன்படுத்த மருந்துகள் ஏற்படும். ஏனென்றால் இந்த நேரத்திற்கு அதிக பெருமதி உள்ளது. தமது ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலை மதிப்பெற்ற முறையில் பயன்படுத்துபவர்கள் விலை மதிப்பெற்ற ரத்தினங்கள் ஆகும். ஸ்லோகம். எப்பொழுதும் யோகி யுக்தாக இருப்பவர்கள் ஒத்துழைப்பை பெறுவதுடன் வெற்றி ரத்தினங்களாகவும் ஆகுவார்கள். முதல் சொன்னார், ஒத்துழைப்பாக இருப்பவர்கள் யோகிகள் ஆகுகின்றார்கள். யோகி யுக்தாக இருப்பவர்கள் ஒத்துழைப்பை பெறுவார்கள். அதுவும் இருக்கு. சோ யோகி யுக்தன்றது யுக்திகளை பயன்படுத்தி ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்பொழுதும் யோகியாக இருப்பது இருப்பவர்கள் ஒத்துழைப்பை பெறுவதுடன் அந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால வெற்றி ரத்தினங்களாக ஆகின்றார்கள். எவ்வளவு தொடர்பு இருக்கு இல்லையா? யோகம், வெற்றி, ஒத்துழைப்பு. ஒத்துழைப்பாக இருந்தால் வெற்றி கிடைக்கும், யோகிகளாகவும். அதே இடத்துல யோகி யுக்தாக இருந்தால் ஒத்துழைப்பு கிடைக்கும், வெற்றி விடுவதாகவும். எங்க போகும் இந்த ஞானம் இல்ல.
ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே வாரார். உங்களை புத்தியில ஏத்துறீங்களா அல்லது அப்படியே போட்டு அங்கேயும் கொண்டு போதா? சந்தோஷமா எல்லாரும்? ஸோ என்ன செய்ய வேணும்? எதிர்காலம் கடந்த காலம் எப்படி இருக்குது உங்களை பார்ப்பேன், புகழ் வாடுற மாதிரி தான் இருக்க வேணும். நிகழ்காலம் எப்படி இருக்குது, பரிசுகளை கொடுக்குற மாதிரி இருக்கணும். எதிர்காலம் என்ன மாதிரி நீங்க உருவாக்குறீங்கள், உங்களை உங்களை முகத்துல பார்த்து தெரிய வேணும் எதிர்காலம் அப்படி இருக்குன்ற. நீங்கள் தெரியாத தரிசிகள் லோகிநாத் திரிமூர்த்தி. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் விலை மதிப்பற்ற முறையில் பயன்படுத்துபவர்கள் என்ன என்ன ஆகுவார்? வெற்றி உடையவர்கள் ஆகுவார், வெற்றிரத்தனமாக ஆகுவார். வெற்றி நிச்சயம். சோ வெற்றியா, சந்தோஷமா? வெற்றியை வெற்றியில் அங்க என்ன இப்ப அங்க என்ன நடக்குது? வாழ்க்கையில சந்தோஷங்கள இருக்கு. சோ அதான் அடுத்த விஷயம், நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றேன். சோ அப்ப நான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஆஹா ஆஹா, அப்ப அங்க இது இருக்காது. ஏனென்ற கல்வி இருக்காது. என்ன கேள்வின்றது வாழ்க்கையில கேள்வி, உங்களுக்கு சந்தேகமான விஷயம் ஞானத்தை தெளிவுபடுத்துறது கேள்விதான் நல்ல, அது வேற விஷயம். ஒரு குழந்தை பிள்ளைகளையும் அடிக்கடி கேள்வி கேட்கும், அப்ப அது தெளிவாகுது. ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட கேள்வி அது நல்ல கேள்வி, அது வேற விஷயம், அது ஞானத்துல தெளிவாக. இது வாழ்க்கையில கேள்வி, ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு அப்படி, ஏன் நடந்தாலும் நடந்த அந்த கேள்வி எல்லாம் நீங்க கொடுத்து இல்லாட்டா அப்படிதான் இல்லதானே? அப்படி ஏன் இவர்கள் இப்படி இப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், அது இப்படி பழகிறார்கள், ஏன் இவர் கதைக்கே இல்லை, என்ன என்ன செய்யறாரு செய்யலையன்ற கேள்வி எல்லாம் அந்த கேள்வி எல்லாம் கொடுக்கலாம். ஏனென்றால் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கறீங்கன்னா அதாவது நீங்க பாதிப்படைகிறீர்கள். அந்த பாதிப்பினுடைய சுரூபம் வந்தா நம்முடைய வாழ்க்கையாகும். அதை நாங்க நினைக்கிறோம், என்ன எப்படி வாழ்க்கை எப்படி போயிட்டேன்னு நினைக்கிறோம், அவர்கள் எப்படி இருக்கிறான்னு நினைப்போம், உலகம் எப்படி இருக்குன்னு நினைப்போம், அரசாங்கம் எப்படி இருக்குன்னு நினைப்போம், அதெல்லாம் தெரியலாது. ஆனா ஞானத்துல தெளிவு தெளிவு கல்வி அது வரும். சோ கண்டினியூ பண்ணுங்க பிரச்சனை கல்வி கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, சரியா இருக்கா இல்லையாண்டா பாபாட்ட கேளுங்க சொல்லுவார். அந்த விஷயம் இருக்குது. அந்த ஞானத்தை கேட்கறது எப்பவும் ஓகே, ஞானத்துக்கான விளக்கத்தை கேட்கறது எப்பயும் ஓகே. பொதுவாக சந்த வாழ்க்கையில கவலையில இருக்கிறவன்டா என்ன அவையர் ஒன்னும் தெரியும் கேள்வியில் கட்டுக்கன்று இருக்கிறார். ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் எனக்கு அது நடக்க இல்லை, ஏன் அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஏன் அவர்களுக்கு உதவி செய்யலாம், அப்படித்தான் அந்த கேள்வி தான் கேட்கிறார்கள். ஸோ அது என்ன, அந்த ஸ்திதியில தான் அவர்கள் வாழ்க்கையை உருவாக்குறார்கள். ஆனால் அதுக்கு பதிலாக ஆகாண்டா அதுன்ற தீர்வன் தீர்வுக்கு வர வேணும், இதனால் அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு வருவேன். அந்த திருஷ்டி அந்த விருத்தி அந்த ஸ்மிருதி விருத்தி திருஷ்டியோட அந்த இதை படைப்பன் என்ற நிலைக்கு திரசங்கத்தோடு உறுதியாக திரிகாலதரிசியாக திரிமூர்த்தியாக இருக்கும்.
சொந்த கேள்வி பாபா சொல்ற விரண்டவாத கேள்வியா கேட்குவன். விரண்டவாதம் ஒரு தர தாக்குறது, ஒரு தர அப்படி அப்படி அப்படியான மனப்பான்மையோட கேட்குவன். ஓகே சோ பாபா வணி நேர் செய்வோம். ஓம் சாந்தி. ஒரு சொல்ல வச்சு கொண்டு கணக்கு அதை பார்க்காம கணக்கு வசனம் சொல்றீர்கள்.